மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 1ஆம் நாள் சந்திர தரிசனம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை தமிழ் மாதம் பங்குனி பிறந்த தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரை 7-8 வெள்ளி பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்றமான நாள் புதன்கிழமை 8-9 கோவிலுக்கு செல்லலாம் சந்திர ஓரை 9-10 மௌனமாக இருப்பது சாலச் சிறந்தது சந்திரன் இஸ் த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதாவது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு சொன்னால் நமக்கு இந்த தேவையில்லாத டென்ஷன்லாம் குறையணும்னா இந்த சந்திர ஓரையில் 9-10 ஒரு மெடிடேஷன் இருக்கிறதோ மெடிடேஷன்னா என்னென்னா அமைதியாக இருக்கிறது அமைதியாக தியானம் பண்ணாலே போதும் பகவானை நினச்சி உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் குரு ஓரை 11-12 படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொடங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஏற்ற நேரம் இதுதான் விஷயமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சூரிய உதயம் 6:23 திதி பிரதமை சந்திராஷ்டமம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் யோகம் இன்று அதிகாலை வரை மரண யோகம் பின்பு 6:22 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி கும்பத்தில் சுக்கிரன் புதன் மீனத்தில் சந்திரன் சூரியன் பங்குனி மாதம் மிகப்பெரிய விசேஷமான தினங்களெல்லாம் வரப்போகின்றன மார்ச் மாதத்தில் பங்குனி உத்திரம் நடைபெறப் போகிறது முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அன்றைக்கு பழனியில் பங்குனி உத்திரம் ரொம்ப ஃபேமஸ் அதை பற்றிலாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் ராகு காலத்தில் இந்த பாம்பு பின்னிக்கிட்டு ஒரு இடம் இருக்கும் அதாவது அந்த சிலை இருக்கும் எல்லா கோவிலுமே பாலாபிஷேகம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் அந்த சிலைக்கு உங்களுடைய தோஷமெல்லாம் நீங்கிவிடும் டுடே 4:30 to 6 அதை செய்யுங்க தடைகள் நீங்கிவிடும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ திசை கிழக்கு எண் 3 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கு எதுவும் அதிகமாக பேச வேண்டாம் பேசினால் பிரச்சனை வரும் மௌனமாக இருங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் தானாக நடக்கும் மேஷராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் குலதெய்வம் எந்த ஊரில் இருக்கிறதோ உடனே கிளம்பி சென்று குலதெய்வத்திற்கு ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகமும் செய்து வாருங்கள் தடங்கல்கள் விலகும் கண்கூடாக பார்ப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றியடைவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் மனதில் எண்ணிய செயல்கள் செயல் வடிவில் மாற்றத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் எதிர்பாராத விரயங்கள் நேரிடும் நிர்வாகம் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளவு நாட்கள் யார் யார் உங்களுக்கு பணம் தராமல் ஏமாற்றி கொண்டிருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவார்கள் பொதுப்பணி தொடர்பான செயல்பாடுகளில் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள்
பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஹைக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, பிறமொழி பேசும் மக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். உயரதிகாரிகளின் மூலம் பணிகளில் அலைச்சலும் பதற்றமும் நேரிடும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள். மிதுனராசி அன்பர்கள் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். கடகராசி அன்பர்களே, மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பணி செய்யும் இடத்தில் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களின் மூலம் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத தன வரவுகள் காலதாமதமாக கிடைக்கும். எதிர்பார்ப்புகளின் மூலம் மனதில் குழப்பமான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். கடகராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். வேளாண் தொழில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகசூல் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். கடகராசி அன்பர்கள் குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வர ஆண்டாளுக்கு ஒற்ற ஒரு அருமையான குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும். அரசு தொடர்பான செயல்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். வழக்கு தொடர்பான செயல்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் உண்டாகும். அரசியலில் இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி ஒன்று உங்களுக்கு இன்றைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். யாராவது கூப்பிட்டு பதவியோ பொறுப்போ கொடுக்குறாங்கன்னா சைலண்ட்டாக வேணாம்னு சொல்லாமல் வாங்கிப்பது மிகப்பெரிய சாலச்சிறந்தது. அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கன்னியாராசி அன்பர்களே, மாமன் வழி உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வங்கி கடன் தொடர்பான செயல்களில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத சிறு மாற்றங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். நிர்வாகம் தொடர்பான செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது நல்லது. தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கன்னியாராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். கன்னியாராசி அன்பர்கள் அகஸ்தியர் ஆலயம் தியாகராய நகரில் உள்ளது. அங்கே சென்று அகஸ்தியர் ஆலயத்தில் அகஸ்தியர் பெருமானை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை குடும்பத்திற்கு நல்லது ஏற்றம் தரும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பொது காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். மற்றவர்களை நம்பி காத்திருக்காமல் தாங்களே பணிகளை செய்து முடிப்பது நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். கவலை வேண்டாம், நன்மைகள் அதிகளவில் நடக்கப் போகின்றது. நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்த
தடங்கள் ஏற்பட்ட சில விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பண வரவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும், அதையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்வது சாலச் சிறந்தது. விருச்சிக ராசி என்பர்களே, பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். பிரியமானவர்களுக்காக விட்டு கொடுத்து மனம் மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். வாகனங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இவ்வளவு நாளாக பிரச்சனை கொடுத்து வந்தவர்கள் பணி போல மறைந்து விடுவார்கள். பயம் வேண்டாம், நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சற்று கவனத்தோடு இருங்கள், பிள்ளைகளை கண்காணியுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சுபிட்சமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மன மகிழ்வீர்கள். வேலையாட்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் தொடர்பான எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றையிலிருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படும். தினமும் ஒரு கணிசமான தொகையை நீங்கள் இல்லறத்திற்கு எடுத்துச் செல்வீர்கள். அதற்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. ஆகவே பயம் வேண்டாம், வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏப்ரல் 14 தேதிக்கு மேல் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் உங்களுக்கு. அதாவது சித்திரை மாதம் பிறந்தவுடன் அதன் பின்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். ஒரு உச்சாணி கொம்பில் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். மகர ராசி என்பவர்களே, சூழ்நிலைக்கேற்ப பேசி காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனம் மகிழ்வீர்கள். வாகனங்களை சீர் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும், நுணுக்கங்கள் அறிவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும். மாணவர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். தாயிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. மனை தொடர்பான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய செயல்பாடுகளில் ஈடுபடும் போது விழிப்புணர்வு வேண்டும். கால்நடைகளின் மூலம் லாபம் மேம்படும். அதாவது இந்த சீட்டு சில பிஸ்னஸ் பண்ணுகிற பொழுது கும்பராசி என்பவர்கள் இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். அவமானங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருப்பது கும்பராசி என்பவர்களுக்கு சாலச் சிறந்தது. அதுவும் கேஷ் ஹேண்ட்லிங் விஷயத்தில் மிகப்பெரிய ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் சில தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரத்த உறவுகளால் பிரச்சனைகள் வரும். கும்பராசி என்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வரும், அதனால் சில சஞ்சலங்கள்லாம் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. கும்பராசி என்பவர்கள் தன்னுடைய நிலையில் இருந்து, அதாவது ஒரு எட்வைட்டான சூழ்நிலையில் கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வருவது சாலச் சிறந்தது. மீனராசி என்பவர்கள், திட்டமிட்ட காரியங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. உத்தியோகத்தில் உங்களின் மீதான விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும்.
விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உங்களை தேடி வரும். மீனராசி என்பர்கள், ஒரு கணிசமான தொகையை இப்பொழுது இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேரும். கவலை வேண்டாம். வாழ்க வளமுடன். வணக்கம்.